வெல்கம் டு பாலாஜி கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதிக மருத்துவ குணம் நிறைந்த திருக்கை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான் இது. சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு திருக்கை மீன் பார்த்திங்கன்னா மூணு மீன், அதாவது மூணு மீன்னா எல்லாமே வந்து சின்ன சைஸ் மீன் தான். மூணு மீன் வாங்கி நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். ஏன்னா சின்ன சின்ன மணல்லாம் இருக்கும் அதில். நல்லா அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு சுத்தமாக வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், திருக்கை மீன் அதிக மருத்துவ குணம் உள்ளது இது. அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கிருக்கை போக்கும் கிருக்கை அப்படின்ட்டு. இதே போல் நீங்களும் செய்து வச்சுக்கோங்க. மிக்சியோட சின்ன ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. மிளகு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சு இது கூட நல்லா ஒரு 20-25 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ரொம்ப மைய இல்லாமல் சின்னதாக ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த பூண்டும் மிளகும் இந்த திருக்க மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் திருக்க மீன் குழம்பு வந்து வெறுமனே வைக்காமல் கத்திரிக்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இதை வெறுமனே செய்ய மாட்டாங்க, கத்திரிக்காய் சேர்த்து தான் வந்து செய்வாங்க. எங்கள் அம்மாவும் வந்து கத்திரிக்காய் சேர்த்து தான் வந்து செய்வாங்க. அதனால் அதே மெத்தட் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 50 ml-க்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வடகம், வடகம் வந்து உங்களுக்கு மளிகைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சமாக வந்து வெந்தயம், சும்மா ஒரு சிட்டிக்கை மாதிரி சீரகம் ஒரு சிட்டிக்கை போல் போடுங்க. அடுத்து வெங்காயம். நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வந்து பரவணும். வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணும். உங்கள்கிட்ட சட்டி இருந்ததுன்னா நீங்கள் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. இது கூட 2 பச்சை மிளகாய். எப்போவுமே நாட்டு மிளகாய் பயன்படுத்துங்க, அதான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து 2 தக்காளி. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடுறோம். அது கூடவே ஒரு 4 கத்திரிக்காய் நீட்டு வசமாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. ஃபுல் ஃப்ளேமையும் கம்மி பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது இந்த எண்ணெயில் பட்டால் தான் அந்த குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகாய்த்தூளை சேர்க்க சொன்னேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் புளி தண்ணி சேர்க்குறேன். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணியில் 3 தடவை கரைச்சி எடுக்கணும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நம்ம உப்பு சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். திருக்க மீன் வந்து 3 மீன்ன்றதுனால நீங்கள் ஒரு 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட வந்து மொத்த தண்ணியோட அளவு வந்து இருக்கணும். புளி தண்ணியும் சேர்த்து 1.5 லிட்டருக்கும் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ கொதிக்கும் போது நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 ml வந்து குறைஞ்சிடும். அதனால் 1.5 லிட்டர் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க, ஏன்னா மீன் அதிகம்ன்றதுனால சொல்கிறேன். சரி, இது ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதி வந்துருச்சு.
இப்போ இதில் இருந்து 20 நிமிஷம் இது கண்டினியூவாக வந்து கொதிக்கணும். 20 நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இப்படி கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க, ஃப்ளேம் குறைக்க வேணாம். 20 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம்கிட்ட ஆயிருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே அந்த எண்ணெய் திரண்டு வரும். சரி, இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற திருக்கம்மீனை சேர்க்குறோம். நான் சொன்னது போல் அந்த எண்ணெய் மேலே திரண்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கரெக்டான அந்த பக்குவம். 20 நிமிஷத்தில் உங்களுக்கு இப்படி வந்துடும். மீன் சேர்த்த பிறகு குழம்பு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சதுன்னா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அந்த 3 மீனோட துண்டுகளையும் நம்ம சேர்த்தாச்சு. சரி, இப்போ மீன் சேர்த்துட்டு இது கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள், கொதி வருது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா அதுக்கு மேலே கொதிச்சதுன்னா மீன் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், மீன் சேர்த்த பிறகு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. 6 நிமிஷம்கிட்ட ஆயிருக்கு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே திரண்டு அந்த குழம்பு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம்தான் ஆச்சு, அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், அட்டகாசமான மருத்துவ குணம் நிறைந்த திருக்கை மீன் குழம்பு. பாருங்கள், நல்ல மருத்துவ குணம் நிறைந்த திருக்கை மீன் குழம்பு நம்ம சீக்கிரமாகவே வந்து செய்தாச்சு. நான் சொன்ன மெத்தேடை மாற்றாமல் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். திருக்கை மீன் வேணான்றவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு சுவை இருக்கும். அதே போல் மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வந்து வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.